பாப்போம். யாரு ஜாலியா இருந்தாங்களோ இல்லையோ, ஏமி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு வந்து செம்ம ஜாலியா இருக்கு. கடைசியில் நாங்க ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா ஏமியை வச்சு நம்ம ஈஸியா வந்து எந்த இடத்துக்குமே போக முடியல. வா, அந்த ட்ரெஸ் கடை செமையா இருக்கு. இவ்வளோ நாள், அதாவது நான் ஒரு வீக் தான் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல, சும்மா ஆமாம் 1 வீக். ஆ, இந்த சைடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலாக நான் வந்து தாம்பரம் அந்த சைட்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு கரெக்ட் வீட்டு அதுதான் ஜிசேதுபதியோட தங்கச்சியோட கதை செம்மையாக இருக்கும். உடனே மாஸ்க் போட்டல்ல. அதோ அந்த கடைக்கு தான் போறோம். வந்து ஸ்கேனர் டெக் லைக் வந்து ஸ்கேனரில் வந்து நம்ம பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அதாவது நம்ம வந்து ஆப்பு கார்டு கொடுத்துட்டோம்னா நம்ம அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் என்ஜாய் பண்ண போகிறேன். குட்டி ஃபேஸ் தான், ஆனால் சூப்பராக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா எப்படி எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சுட்டு இருக்கா. பீ லைக் இந்த மாதிரி போகிற இடத்துல எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கணும். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. நாங்கள் வந்து இது வந்து ஹை லோடட் ஃப்ரை, இது வந்து மேங்கோ மொயிட்டோ. இனிமேல் செமையாக இருக்கு பார்க்க. வந்து செம டெம்டிங்காக இருக்குது. இவளையாவது பிடிக்கணும். நீ என்ன சொன்ன, நீ அதாவது சாப்பாடை பார்த்து மயங்கிட்ட. அமேசிங்கா இருக்கு. நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்ப யார் சாப்பிட்டு இருக்கிறேன்னு பாத்தீங்களா. இது பேபி சிரப் இருக்கும் தெரியுமா, நம்ம சின்ன வயசுல நான் ஒரு சிரப் குடிச்சிருக்கேன், அந்த சிரப் வந்து நல்லா இருக்கிற அந்த மேங்கோ மொயிட்டோவை என்னை எடுத்துக்கிட்டு இரு 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 இ
நல்லா சாப்பிட்டு நிம்மதியா போயிட்டு இருக்கோம் வீட்டுக்கு. சூப்பரா இருந்தது. ஆனா இந்த கடைக்கு நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் ஆச்சு. லைக் வந்து நான் பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நான் சாப்பிடவே இல்லை. ஒரு தடவை நாங்க பிரெக்னன்ட் டைம்ல நான் என்ன பண்ணேன், ரொம்ப ஓவரா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னாமோ கேக்கு நானும் கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆயிடுச்சு, பயங்கர ஃபுல்லாகி வெறுத்து அப்படியே மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிடும்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த கடை. அப்புறம் ரொம்ப தான் ஒரு நைன் மந்த்ஸ் கழிச்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு இப்போ வந்து சாப்பிட்டுருக்கோம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நாங்க வந்து இப்படி வந்து நாங்க ஆர்டர் பண்ணதே கிடையாது. நாங்க வாங்கின ரெண்டு பர்கர் வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட முடியாம மூக்கு தள்ளிட்டு தான் இருப்போம். ஆனா இந்த வாட்டி நான் ரொம்ப கான்சியஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பர்கர், ஒரு சைடு, ஒரு மொயிட்டோன்னு மேங்கோ மொயிட்டோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த மேங்கோ மொயிட்டோவை குடிச்சிட்டு நீதான் ஆர்டர் பண்ணும் போதே சொல்லணும் வேணுமா வேண்டாமான்னு. வேண்டாம் வேண்டாம், ஐயோ நாங்கெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு மேங்கோ ஃபுல்லா குடிச்சது. அப்புறம் நான் ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ணேன், டிஃப்ரெண்டா இருக்கேன். ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்ண ஏதோ சிரப்ல கலந்து கொடுத்த மாதிரி இருந்தது. வாட் வாழ்க்கை ஃபார் மீ. சோறு சாப்பிட்டாலே ஒரு புது தெம்பு வருகிறது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ஆல்ரெடி பட்டிக்கான் போயிட்டோம். ஆல்ரெடியாக பட்டிக்கானில் போயிட்டு ஒரு காஃபி பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது என்னமோ தெரில, எங்களுக்கு வந்து ஆல்ரெடி பட்டிக்கான் போகாமல் ஒரு டே அவுட்டோ ஈவினிங் அவுட்டோ எந்த அவுட்டுமே எங்களுக்கு வந்து முடியாது. ஸோ ஒரு காஃபியோட முடிச்சிட்டோம். இது மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் டு பிரின்சஸ் வைப். பை பை.